அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 250 முதல் 254 வரை. இங்கிலாந்தின் லேடி சோமர்செட் என்பவரது கடிதத்தை தலைவர் பேரோஸ் கூடுதலான முன்னுரையுடனே வாசித்தார். இது ரோம சபைக்கு கீழ்கண்ட சலுகைகளை கொடுத்தது. தங்கள் விரோதத்தை காட்டிலும் தங்களுடைய ஒப்பந்தத்திற்கு இசைவாக சிந்தித்து தூண்டப்படக்கூடிய மனிதனின் எல்லா முயற்சிகளை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். நாம் ஐக்கியப்பட இருக்கும் ஒரே வழி என்னவெனில், நம்மால் மாற்றிக்கொள்ளவே முடியாதிருக்கும் வேறுபாடுகளை குறித்த காரியங்களை என்றுமே பேசாமல் இருப்பதுதான். சந்தேகமின்றி அதன் தலையானது சரித்திர காலமாயிருக்கும் குருமார் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர் அதை நம்புகிறார், நானோ நம்பவில்லை. அயர்லாந்தின் ஆர்ச் பிஷப்பாகிய மாபெரும் சிறந்த குருவானவர் தனது இருதயபூர்வமான உதவிகளை நான் ஒரு புராட்டஸ்டன்ட் பெண்மணி என்பதற்காக அன்றி ஒரு தன்னடக்கமான ஊழியக்காரி என்பதினாலேயே செய்வதற்கு எந்த இடைஞ்சலும் வராமல் இருக்கட்டும். இங்கிலாந்திலும் இதே விதமாக கார்டினல் மேனிங் என்ற அந்த பரிதாபத்திற்குரிய தலைவர் இருந்தார். மக்களுக்காகவே இருக்கும் லிவர்பூலின் குருவானவர் நகண்ட் இன்றும் உண்மையாகவே யாவராலும் மதிக்கப்படும் அன்பு செலுத்தப்பட்டும் வருகிறார். இந்த பொன்னான சட்டத்தின் நடைமுறையிலான வரைமுறைகளை குறித்து இருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்தானது கன்ஃபியூசியஸால் எதிர்மறையாகவும் கிறிஸ்துவினால் உடன்பாடாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நம் யாவரையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வரக்கூடும். பாவத்திற்கு பரிகாரம் எனும் பாதிரிமார்களின் போதனையானது மிகவும் சுலபமாய் கடந்த கால புனித சின்னமாகவும் அறிவுபூர்வமான 19 நூற்றாண்டிற்கு தகுதியற்றதாகவும் கருதி ஒதுக்கி வைக்கப்பட்டது. வெகு சிலரே இதை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினர். பேரவையில் இந்த குரல் மிக குறைந்தபட்சமாகவே இருந்தது மட்டுமன்றி இவர்களது கருத்தும் குறைந்த மதிப்புடையதாகவே இருந்தது. இந்த சிறுபான்மையினரில் போதகர் ஜோசப் குக் என்பவரும் ஒருவர். இவரது அபிப்பிராயங்கள் பிறகு விமர்சிக்கப்பட்டது. அதன் பிறகு சிக்காகோ பிரசங்க மேடையில் முற்றிலும் கண்டனத்திற்கு உரியதானது. திரு குக் அவர்கள் தன் உரையில் கூறும்போது கிறிஸ்தவ மதம் ஒன்றே உண்மையான மதம், மட்டுமன்றி இதை ஏற்றுக்கொள்ளுவது ஒன்றே மரணத்திற்கு பிறகும் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரே வழியாகும் என்று கூறினார். இந்த பாவ நிவாரணமானது குருமார்களின் மூலம் வரும் மிக மோசமான பாவத்தை கூட களைந்துவிடும் என்பதனை விளக்க ஷேக்ஸ்பியரின் கதாபாத்திரம் ஒன்றை கோடிட்டு காட்டி அவர் கூறியதாவது, லேடி மெக்பத்தை எடுத்துக்கொண்டால் லேடி மெக்பத்தின் பாவக்கரைப்பட்ட கரத்தை எந்த மதம் கழுவிவிட முடியும்? இந்த கேள்வியை 4 கண்டங்கள் மற்றும் கடலின் தீவுகளின் முன் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு உங்களால் பதில் கூற முடியாவிட்டால் நீங்கள் எந்த முக்கியமான நோக்கத்திற்காகவும் இந்த மத பேரவைக்கு வரவில்லை என்றே கூறலாம். முகமதியர்களிடம் கேட்கிறேன், உங்களால் இவளது பாவக் கரைபடிந்த கரத்தை கழுவ முடியுமா? கன்ஃபியூசியஸ் புத்த மதத்தாரிடம் இந்த கேள்வியை திருப்புகிறேன், உங்களால் கரைப்படிந்த இவள் கரத்தை கழுவ முடியுமா? இந்த பேரவை முடிந்த பிறகு சிக்காகோவை சேர்ந்த தூய ஆத்துமாக்களின் சபையின் போதகர் ஜென்கின் லாயட் ஜோன்ஸ் என்பவர் இந்த பேரவையில் மிகவும் ஆர்வமுள்ளவராக இதற்கு கீழ்கண்டபடி பதில் கூறுகின்றார். பாவ நிவாரணத்தின் சாவாமையை நான் காண இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிப்படையுங்கள் என்ற திட்டத்தை போஸ்டனின் மாபெரும் பேச்சாளர் பேரவையின் போது பிரமத பிரதிநிதி மற்றும் மாறுபட்ட எண்ணங்களின் பேராதரவின் நிமித்தம் மேற்கொண்டார். சிலுவையை நோக்கி பார்த்தால் மட்டுமே அவளுக்கு பாதுகாப்பான நிலை உண்டு என்று அவர் வாக்கு செய்தார். அப்படிப்பட்ட அந்த காரியத்தின் தன்மையை, அந்த ஸ்திரீயின் குணாதிசயத்தை நாம் கவனிப்போம். உலகின் எல்லா மத பிரதிநிதிகளின் முகத்துக்கு நேராய் கிறிஸ்துவின் பாவ நிவாரணத்தின் படி ஒருவன் மறுபடியும் திறவாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று மிகவும் ஆணித்தரமாய் கூறியிருப்பது உண்மையில் எவர் ஒருவராலும்
செய்ய இயலாத காரியம். இந்த தெய்வீக பாவ நிவாரணமானது அவளது இரத்தம் படிந்த கரத்தை கழுவி வெண்மையாக்கி கொலைபாதகியை பரிசுத்தமுள்ளவளாய் மாட்டும் என்று வலியுறுத்தி பேசினார். கிறிஸ்தவ உலகுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவெனில், நான் இதை நம்பவில்லை என்பதனால் மகிழ்ச்சியடைகிறேன். மேலும் நீதி நெறியின் மீது மிகுந்த ஆர்வமுடைய யாவரையும், நீதியின் நண்பர்கள் யாவரையும், நீதிக்காகவே கிருபை செய்கிறவருமான தேவனை நம்புகிறவர்களையும் இதை மறுக்கும்படி அழைக்கிறேன். இவ்விதமான மீட்பின் திட்டமானது தேவையற்ற ஒன்று மட்டுமன்றி அநீதியானதும் கூட. வருங்காலத்தில் இவ்வுலகில் இது ஒழுக்கக்கேட்டினையும் ஏமாற்றத்தினையும் ஒரு வஞ்சக வல்லமையையும் ஏற்படுத்துகிறது. லேடி மெக்பத்தை போன்ற இன்னும் அநேகர் பாவக்கரை படிந்ததால் கைவிடப்பட்டு பரலோகத்திற்கு புறம்பான இடத்தில் இளவரசர் சித்தார்த்தாவும் சேர்க்கப்பட்டிருப்பதால் என்னை மட்டும் இதிலிருந்து மீட்கும்படி, சுயநலத்தோடு ஜபிக்கும்படி அந்த கல்வாரியின் காட்சி என்னை அனுமதிக்குமானால் நான் அதை விட்டு ஒதுங்கிவிடுவேன். அதைத் தொடர்ந்து அதே ஆலயத்தில் கிழக்கத்திய நாடுகளின் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் ஒரு அமெரிக்க கத்தோலிக்கரின் உரைக்கு பிறகு அதே கணம் பொருந்திய மரியாதைக்குரியவர் சோரஸ்டர், மோசஸ், கன்ஃபியூசியஸ், புத்தர், சாக்ரட்டிஸ் மற்றும் கிறிஸ்துவின் சொற்களிலிருந்து சில பகுதிகளை வாசித்து, இவை யாவும் உலகம் அனைத்துக்கும் ஒரே மதத்தையே காட்டும்படி அறிவுறுத்துகின்றன என்று கூறினார். இந்த உரைக்கு பிறகு பத்திரிகை செய்திக்கு கொடுத்த விளக்கமானது, வாஷிங்டனை சேர்ந்த கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் பேராயர் கேன் அவர்களிடம், நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இத்தனை தீவிரமான மேடையில் நிற்கக்கூடுமா என்று திரு ஜோன்ஸ் கேட்டார். இதற்கு புன்சிரிப்புடனே பேராயர், தான் ஒருவேளை டிபியூக்கில் இருக்கலாம், சில சமயம் கூட்டத்துக்கு வர தூண்டப்படலாம் என்று கூறினார். அதற்கு பிறகு திரு ஜோன்ஸ் பேராயரிடம், அவர்கள் வேறு யாரையாவது அனுப்ப ஆலோசிக்க கூடுமா என்பதற்கு, பேராயர், நீங்கள் எதற்காக இத்தனை அவசரப்படக்கூடாது, நாங்கள் ஒத்துப்போவதற்கு மிகவும் பிரயாசப்படுகிறோம், இப்படி செய்வதற்கு வெகு காலம் பிடிக்காது என்றார். எனினும் சிக்காகோ பேரவையானது ரோமுக்கு எவ்விதத்திலும் லாபகரமானதாகவோ அல்லது அதன் ஆதரவாளர்களிடம் பிரபலமடையவோ இல்லை. மேலும் எதிர்காலத்தில் இவ்விதமான ஒழுங்கற்ற பேரவைகளில் தன்னுடைய போப்புமார்கள் எதுவும் செய்வதற்கு இல்லை என்றும் அறிவித்துவிட்டது. மட்டுமன்றி சிக்காகோ பேரவையில் மிக முக்கிய பங்கெடுத்த ரோம குருமார்களுக்கு எதிராக குறிப்பிட்ட அளவு போப்பின் கண்டனம் காணப்படாமல் இல்லை. புராட்டஸ்டன்டாருக்கே எல்லா பெருமையும் சேரும். திரு ஜோன்ஸ் தொடர்ந்து கூறுகிறார், கார்டினல் கிஃபன்ஸ் அயர்லாந்தின் ஆர்ச் பிஷப் மற்றும் ஸ்பெல்டிங் பிஷப் ஆகியவர்களின் தலைமையின் ரோமன் கத்தோலிக்க சபையானது மிகவும் நல்ல விதமாய் போய்கொண்டிருக்கிறது. இவர்கள் மிகவும் மந்தமாக செயல்படுகிறவர்களை வேலை செய்யும்படி பலவந்தப்படுத்துகின்றனர். ஒருபுறம் கத்தோலிக்கரிடமும் மறுபுறம் அஞ்ஞானிகளிடமும், நாங்கள் இந்த மதசார்பான பேரவையை விட்டுவிட்டோம் என்று எங்களிடம் மக்கள் கூறுகின்றனர். நமது அஞ்ஞான நண்பர்களிடமிருந்து இப்போது கேட்போம். அஞ்ஞானிகள் என்ற வார்த்தைக்கு இவர்கள் கூறும் அர்த்தம் பொருத்தமானது அல்ல. நான் அதற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். பேராசிரியர் ஹென்றி டார்மென்ட் இந்த பேரவையில் கிறிஸ்தவமும் பரிணாமமும் என்பதை குறித்து பேசும்படியாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வந்து சேர முடியாமல் போய்விட்டது. ஆகவே அவரது செய்தி டாக்டர் பிரிஸ்டோல் என்பவரால் வாசிக்கப்பட்டது. இதில் இவர் கூறியதாவது, ஆதியாகமத்தையும் பாவத்தின் இயல்பையும் குறித்த சற்று மேலான புரிந்து கொள்ளுதலானது குறைந்த அளவுக்காவது சில மாற்றங்களை செய்யும். பாவ நிவாரண போதனையை இழிவாக கோடிட்டு காட்டி இவ்விதம் கூறினார், இது இவரது பரிணாமத்தை பற்றிய போதனையை செல்லாததாக்கும். இதனைத் தொடர்ந்து வரும் விசுவாசத்திற்காக போராடும் வெகு சிலர் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 254 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.